அவர் உனக்கு சீனியர்ங்கிற விஷயத்த மறந்துடாத. அவரும் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இப்பதானா? ம், இப்பதான் அவருடைய 3 மாச ப்ரொபேஷன் பீரியடே முடிஞ்சிருக்கு. இப்பதான் ஃபுல் டைம் அப்பாயிண்ட் ஆனாரு. பாத்து கவனமா இருங்க. ஓகே. மேடம், நீங்க இப்படி எல்லாம் செய்ய கூடாது. என்ன விடுங்க, நான் சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க. மேடம், நான் சொல்றத கேளுங்க. சொன்ன கேளுங்க. விடுங்க. என்ன பிரச்சனை? அவங்க பையனை தேடணும்னு சொல்றாங்க. உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க சார். கிமக பையனா? உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கறேன், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. லேட் ஆகாம பாத்துக்கோங்க. என்ன, எந்த தப்பு நடந்துற கூடாது. ஓகே மேடம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? அந்த லீய பத்தி தான். புதுசா வேலைக்கு சேர்ந்தவராமா? இப்பதான் ப்ரொபேஷன் பீரியடே முடிஞ்சிருக்காமா? ஆனா நான் இங்க 1 வருஷமா வேலை பாக்குறேன். அதுக்கு என்னவா? நான் இங்க 1 வருஷமா வேலை பாக்குறேன். அதுக்கு என்ன? என்னது 1 வருஷமா இங்க வேலை பாக்குறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர எனக்கு மெண்டர் எப்படி நீங்க போட்டீங்க? பேசஞ்சர் சர்வீஸ்ல நான் எவ்வளவு நாளா வேலை பாக்குறேன்? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா அவர் 4 மாசமா இங்க தான் வேலை பாக்குறாரு. இன்டர்ன்ஷிப்பையும் இங்க தான் முடிச்சாரு. அப்படி பார்த்தா உன்னை விட அவருக்கு தான் இதுல அதிகமா அனுபவம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? இருந்தாலும் இங்க நான் அவருக்கு சீனியர், அதை மறந்துடாதீங்க. என்ன நீங்க டிகிரேட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி நான் இருந்த டீம்ல என்ன டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டதனால இப்படி பண்றீங்களா? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. சொல்லுங்க டீம் மேனேஜர். உன் பெருமையை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கியா? ஆமா, அதை பத்தி தான் பேசணும். முதல்ல உன்னோட வேலையை சரியா செய். லேட்டா வரக்கூடாது, அதுக்காக எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க கூடாது. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுறத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. இந்த மாதிரி சீப்பா இனிமே எங்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காது. எனக்கு வேலை தான் முக்கியம், அது சரியா செஞ்சா மட்டும் போதும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்கிட்ட வந்து சீனியாரிட்டி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காது, புரிஞ்சுதா? அப்புறம் எங்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, ஒன்னும் இல்ல. அப்ப கிளம்பு. ஓகே, நான் போய் என் வேலையை பாக்குறேன். நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் அவங்க கிட்ட வேலைக்காகாதுன்னு. வேலைன்னு வந்தா கருணையே காட்ட மாட்டாங்க, தெரியும்ல? ஏர்போர்ட் வார்டன் கூட உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நான் என்ன செய்யறது? அவங்க என்ன ரொம்ப மோசமானவன் நினைச்சிருப்பாங்கல்ல? கண்டிப்பா. மிஸ் ஹான், மிஸ் ஹான், சீக்கிரம் பதில் சொல்லு. யா, சொல்லுங்க. ஒரு குழந்தை மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்திருக்கு, சீக்கிரம் தொட்டு வருக்கு வாங்க. சரி, இப்ப என்ன பண்ண போற? குழந்தை மிஸ்ஸிங் ஆமே. நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? மிஸ் ஹான், சொல்லுங்க. சொல்லுங்க சார், நான் கோதாம் பேசுறேன். சாரி, பிளேன் ஏற்கனவே லேண்ட் ஆயிடுச்சா? என்ன சார் சொல்றீங்க? அவ மருந்து சாப்பிட்டு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா அவர் இந்நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கணும் இல்லையா? ஆமாங்க சார். சரி, கொஞ்சம் அழ மருந்து பாத்துக்கலாம். ஓகே. ஏதோ குழந்தைய காணோம் வானு சொன்னீங்களே, என்னாச்சு? ஆமா, தொலைஞ்சது பொண்ணா பையனா? பையன். என்ன வயசாச்சு? 31 வயசு. 31? என்ன விளையாடுறீங்களா? அப்படின்னா பெரிய ஆளுன்னு அர்த்தம். இது அவங்க பையனுடைய மெடிசன்ஸ். இது சரியான நேரத்துக்கு கரெக்டா எடுத்துக்கணும். ஆனா ட்ரிப்புக்கு போற அவசரத்துல அவரை மறந்துட்டாரு. இது கொஞ்சம் படிங்க. ஸ்கிசோஃபர்னியாவோட இனிஷியல் சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட். ஸ்கிசோஃபர்னியானா? நம்ம சியான் கிட்ட இத ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு இவங்க கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் செக்யூரிட்டி டீமோட சேர்ந்து ஹேர் சைடுல கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, நானும் உங்க கூட வரேன். நான் சொன்னது உங்க காதுல சரியா வரலையா? 4 மாசத்துக்கு முன்னாடி தானே நீங்க இங்க சேர்ந்தீங்க. நான் உங்களுக்கு சீனியர். அதே மாதிரி நானும் உங்களுக்கு சீனியர் தான். மேனேஜர் கிட்ட என்ன போட்டு கொடுக்கலாம் தானே நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி வேலையை எனக்கு கொடுத்துட்டு நீங்க நல்ல பேர் எடுக்கணும் நினைக்கிறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும்னு சொல்ற. ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ. பாவம் அந்த பேசஞ்சர், அவருக்கு ஸ்கிசோஃபிரினியா இருக்கு. சோ என்ன நேரத்துல என்ன நடக்கும் தெளிவா சொல்ல முடியாது. நீங்களே அதையும் செஞ்சிடாதீங்க. ஏதோ பாருடா, என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க மிஸ்டர் நியூபி. அப்படிலாம் இல்ல, ஒரு சீனியரா உங்களுக்கு கவனமா இருக்க சொன்னேன். மத்தவங்க கோபப்பட எனக்கு டீல் பண்ண தெரியும், ஆனா தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது. அதோட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு மத்தவங்க அட்ராக்ட் பண்ண நான் எப்பவும் நினைக்க மாட்டேன். அண்ட் யாருக்கும் தெரியாம என்னுடைய வேலைய அமைதியா செய்யணும்னு நினைப்பேன். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க மிஸ் ஹான். சரி, அது இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நாம எங்கயாவது மீட் பண்ணிருக்கோமா? என்ன, இன்னைக்கு காலையில இல்ல, இதுக்கு முன்னாடி எங்கயாவது மீட் பண்ணிருக்கோமா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. ஒரு தடவை கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் முன்னாடியே பார்த்த மாதிரி தோணுது? நீங்க என்ன இடிச்ச மாதிரியே நிறைய பெண்கள் என்ன இடிச்சிருக்காங்க, அதான் நடந்திருக்கு. அதுதான், நான் அப்பவே சாரி கேட்டுட்டேன்ல.
ஸ்கிசோஃப்ரெனியா அர்லி சிம்டம்ஸ் இருக்கிற 31 வயசு ஆளு. அவர் எல்லோ ஷர்ட் போட்டிருப்பாரு. புகட்டுக்கு போற AB127 ஃபிளைட். டிபார்ச்சர் டைம் 10:48. கேட் 6. நானும் சில பேரை பார்த்தேன், ஆனா யாருமே எல்லோ ஷர்ட் போடல. மேனேஜர் கோங், கேட் 6ல எல்லோ ஷர்ட்டோட யாரையும் நான் பார்க்கல. சீக்கிரமா போய் டியூட்டி ஃப்ரீயா கொஞ்சம் செக் பண்ணுங்க. யா ஓகே மேடம், கேட்டிங்கல்ல, சீக்கிரம் போங்க, டியூட்டி ஃப்ரீயில செக் பண்ணுங்க, போங்க. என்ன சொல்ற நீ, என்ன பிரச்சனை? வெறும் 40 நிமிஷம் தான் ஆச்சு, அதுல என்ன பெரிய பிரச்சனை வந்தது? கேட் 6 என்ன உங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டாங்க? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்க தான் எங்களுக்கு பிராமிஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எங்க ஃப்ளைட் லேட் ஆகிறதுக்கு காரணமும் இவங்க தான் சொல்லுங்க சார். நீங்க ஏர்பிளேன் ரன்வேல இருந்து தான் அவர் பாக்கலையா கேளுங்க. இது என்கிட்டயே கேக்குறாங்கன்னு அவங்ககிட்டயே கேளுங்க. என்னோட வேலை அந்த கேட்ட நீங்க முதல்ல எங்களுக்கு தான கொடுத்திருந்தீங்க. மறுபடியும் எங்க ஃளைட் லேட் ஆயிடுச்சுனா நாங்க என்ன பண்றது? ப்ளீஸ், அவங்க அந்த கேட்ட யூஸ் பண்ணிக்கிட்டோம். முடியாது, நான் விட மாட்டேன். மிஸ் வோ, நீங்களாவது கொஞ்சம் அவங்களுக்காக விட்டு கொடுங்களே. மேனேஜர் பார்க், லேட்டா அன்லோட் பண்ணதுக்காக நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். பாசஞ்சர்ஸ் அங்க வர வச்சதுக்கு முதல்ல நீங்க மன்னிப்பு கேளுங்க. அப்படி இல்லனா நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க, இது ஒண்ணு என்னோட தப்பு இல்ல. அப்படினா நான் ஏரோப்ளேன்ல சீக்கிரமா லேண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு இருக்க, அது காது கொடுத்து கேட்க மாட்டீங்கறீங்க. நான் சொல்றது கேட்கலன்னா அப்புறம் உங்க இஷ்டம். என்னால அதுக்காக எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை உங்களுக்கு திருப்தி இல்லனா நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம என்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிட்டு இருக்குல்ல, எல்லாருக்கும் மெமோ கிடைக்கணுமா? முதல்ல பேசுறது விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. இதா புரிஞ்சுதா? ஏதாவது பேசி இந்த விஷயத்தை முடி. சரி, பயணிகளின் பணிவான கவனத்திற்கு, ஏர்போர்ட்ல ஒரு சின்ன பிரச்சனைங்கிறதுனால நாம தரையிறங்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். பிளீஸ் எல்லாரும் உங்க சீட்ல உட்காருங்க. மறுபடியும் நான் ரிபீட் பண்றேன். மெஸ் வாஷ்ரூம்க்கு நான் மறுபடியும் போயிட்டு வந்துறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஆர்டர் போடுறது தான் உங்களுக்கு ஹாபி போல இருக்கு. சீனியரா ரொம்ப நாளா வேலை பாக்குறேன். என்ன பிரச்சனை? ராம்ப்ல இருந்து ஏதாவது அப்டேட் இருக்கா? KR097 found in Romeo 2. சீக்கிரமா ராம்ப மாத்தி கொடுங்களேன், பிளேன்ஸ் கீழ வர முடியாம இருக்கு. என்ன செய்ய, லேட் ஆகுது, பிளீஸ் ஏதாவது சொல்லுங்க. என்ன செய்ய உங்களுக்கு 40 மினிட்ஸ் டைம். ஆனா ஒன்னு, மறுபடியும் இதுல ஏதாவது லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ராம்ப் மேனேஜ்மெண்ட்க்கு நான் ஆபீஷியலா கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட் தரங்க, சீக்கிரம். ஓகே மேடம். சொல்லு என்னாச்சு? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மிஸ் ஜாய், சொல்லுங்க. KR097 கேட் 6 ஓபன் பண்ணுங்க. யா, கண்டிப்பா. ஓ மை காட், எனக்கு யாராவது கொஞ்சம் சுகர் கொடுக்கல. நான் சொல்றத காது கொடுத்தே கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. என்னப்பா இது, இதுல பாதி வரைக்கும் வெறும் ஐஸா தான் இருக்கு.